காய்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல். இன்றைக்கி என்ன பண்ண போனால், புதுசாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கோம். அது என்ன? ட்ரைஐஸ். ட்ரைஐஸ் எங்கேயுமே கிடைக்காது, விலை குறைவு தான், ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. லோக்கலெலாம் தேடி பார்த்தேன். நான் சென்னையிலேருந்து இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கேன், இப்போ பிக்கப் பண்ண தான் போக போகிறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வேறு லெவலில் இருக்க போது. மறக்காமல் நம்ம புது சப்ஸ்கிரைபராக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆர்டர் பண்ண ட்ரைஐஸ் வந்துருச்சு, சென்னையிலேருந்து வந்துச்சு. மினிமம் இது வந்து 10 kg. இது இதாச்சு வேறு லெவல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். சரி, என் கையும் ஓடல, காலம் ஓடல. ஃபஸ்ட் நம்ம வீட்டுக்கு எடுத்து வந்து ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள என்ன தான் இருக்குது நம்ம பார்த்துருவோம். 2 வாரமாக நான் தவமாக தவ இருந்தேன் ரைஸ் வாங்குறதுக்காக. இந்த ட்ரைஐஸை வச்சு பல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஆனால் ட்ரைஐஸ் வந்து சீப்பு தான் ரேட்டு, ஆனால் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் எல்லாமே லோக்கலில் தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் சென்னையில் தான் இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சென்னையில் போய் ஆர்டர் பண்ணி வர வச்சேன். இந்த ட்ரைஐஸ்க்கும் நார்மல் ஐஸ்க்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ட்ரைஐஸ் வந்து இந்த காற்றுல அப்படியே கரைஞ்சி போயிடுது, நார்மல் ஐஸ் வந்து நம்ம தண்ணியாக அப்படியே உருகி போயிடுது. இதுதான் டிஃப்ரெண்ட்டு. நான் நார்மலாக வந்து நார்மலாக க்ளவுஸ் போட்டிருந்தேன், ஆனால் அவன் கை ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. என் கை வந்து அப்படி ஃபுல்லாக டைட்டாக பிடிச்சி ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஒரு காட்டனான வந்து தின்னான ஒரு க்ளவுஸ் போட்டு தான் கை கரெக்டாக இருக்கும், ஏன்னா கை வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. இதுதான் 10 kg ட்ரை ஐஸ். இப்போ நம்ம டைல்ஸ் மேலே மேலே வச்சோடனே தானாக அதுவே அதிருது, சவுண்ட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வருது. எனக்கே பயமாக இருக்குது கேட்கும் போது. இந்த ட்ரை ஐஸ் வந்து நம்ம டைல்ஸ் மேலே வைக்கும் போது ஒரு மாதிரி சத்தம் எழும்புது. அந்த சத்தத்தை நம்ம கேட்கும் போது அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. நம்மளுடைய உடம்பும் நம்மளோட பல்லும் அப்படியே கூசுற மாதிரி ஒரு ஃபீல்னஸாக இருக்குது. சரி, நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ட்ரை ஐஸ் இருந்துச்சுன்னா உடச்சிக்கலாம்னு சொல்லிட்டு உடச்சிக்கிட்டேன். உடச்சி ஒரு பவுலில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு அதில் ட்ரை ஐஸ் போட ஃபுல்லாக புகையாக வருதுன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு போட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இது பார்க்கவே நல்லாயிருக்கு. இதெல்லாம் வந்து சொர்க்கத்தில் அப்படியே புகையாக வரும் பார்த்திங்களா, அதே மாதிரி ஒரு ஃபீல்னஸாக இருக்குது. அப்புறம் ஒரு துணி எடுத்துக்கிட்டு டிஷ் வாஷ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பவுல் மேலே அப்படியே தடவி விட்டோம்னா அப்படியே பபுள்ஸ் மாதிரி அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பபுள்ஸ் குள்ளே அப்படியே ஸ்மோக் அழகாக பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, சொல்லி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் வேறு லெவலுங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது பொதுகிடியிலேருந்து ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பார், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ட்ரைஐஸ்லாம் அப்போ அப்பயே காட்டுவாங்க, அப்பயே எல்லாம் தண்ணியெலாம் போட்டு சூப்பராக பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. பபுள்ஸ் ஃபுல்லாக வந்துருச்சு, அதை நீங்களே பார்க்கலாம். பார்க்க சூப்பராக இருக்குது. பபுள்ஸ் அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு, உள்ள ஸ்மோக் இருக்குது. இப்போ நான் உடைக்க போகிறேன், பார்க்கவே நல்லாயிருக்கு. வாவ், செம பெருசாக வந்துருச்சு. பபுள்ஸ் அப்படி வெடிஞ்சிருமான்னு தெரில, ஆனால் இருந்தாலும் கை வச்சு நான் உடச்சிடலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது உடஞ்சவொடனே ஸ்லோ மோஷனில் காட்டுறேன், நீங்களே பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். அந்த பபுள்ஸ் உடஞ்சவொடனே புகலாம் பாருங்கள், அழகாக பிரிஞ்சு போச்சு. பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப ஆசை மாதிரி நான் பண்ணணும் ட்ரைஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து நான் வாங்க முடியல. அப்போல்லாம் எங்கேயுமே கிடைக்கல, இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்கு. இதை வச்சு புது புது எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இப்போ நான். அதேமாரி அந்த ட்ரைஸ் எடுத்து நம்ம டைல்ஸ் மேலே வச்சா தானாக சவுண்ட் வருது, அப்படியே ஒரு மாதிரி அதிருது, ஆனால் ஒரு மாதிரி சவுண்ட் வருது. அது நீங்களே பாருங்களாம். ஃபர்ஸ்ட் அந்த பாட்டில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம், தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு ட்ரை ஐஸ் போட்டு லாக் பண்ணிப்போம். நம்ம ட்ரை ஐஸ் போட்டு வேறு லெவலில் பண்ண போகிறோம். ட்ரை ஐஸ் தண்ணியில் பண்ணணும், ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆகின பிறகு அதுலேருந்து ஸ்மோக் ஸ்மோக்காக வரும் அந்த பழுப்புலேருந்து. அப்போ வந்து என்ன பண்ணால், டிஷ் வாஷில் ஒரு சின்னத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த பழுப்பில் தொட்டி எடுத்த பிறகு அந்த பபுள்ஸில் வந்து ஸ்மோக் அழகாக இருக்கும். இது மட்டும் இல்லாத காட்டன் துணி இல்லாட்டி துண்டு கீழே போட்டு அது மேலே பபுள்ஸ் விட்டோம்னா அழகாக மிதக்க ஆரம்பிக்கும். பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்மோக் பபுள்ஸ் ஈஸியாக உருவாக்கலாம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச எக்ஸ்பெரிமெண்ட். இதுதான் ஒரு வாட்டர் கலர் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டு ட்ரைஸ் போட்டு ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சு அந்த பாட்டில் வெடிச்சிருதுன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். வாட்டர் கன் முடியல, தைட்டம் பண்ணிட்டேன். நடந்தது என்ன நீங்களே பாருங்களா. இந்த வாட்டர் கன் சரியாக வெடிக்க வேலை. சரி, மறுபடியும் வந்து ட்ரைஸ் அதிகமாக போட்டு நம்ம டைப் பண்ணி பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு சரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். நடந்தது என்ன நீங்களே பாருங்கள். Yeah.
இது அப்பா. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒரு டப்பாவில் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு அதுமாதிரி ட்ரை ஐஸ் போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அப்படியே புகை அழகாக ஸ்மூத்தாக வரும். அது க்ளோஸ் பண்ண பேருக்கு அப்படியே ட்ரெயினில் வர புகை மாதிரியே வருதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறம் அந்த புகையை பார்க்கும்போது டக்குனு ஒரு ஞாபகம் வந்துச்சு எனக்கு. சொர்க்கத்தில் அப்படியே வந்து ரம்பா ஊருஸ்லாம் டான்ஸ் விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த படத்தெல்லாம் காட்டுவாங்க பாருங்க, அப்படியே புகையாக அதே மாதிரி இருக்குது பார்க்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சரி சார், க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணி பார்த்தேன், உண்மையாகவே ட்ரெயின்லேருந்து வர அப்படியே தண்டவாளத்துலேருந்து புகை வர மாதிரியே வந்துச்சு, பார்க்க சூப்பராக இருக்குது. ட்ரை ஐஸை வச்சு புதுசாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் வேலூர் 2.0 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.